2022ல கிரிப்டோகரன்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கற நியூஸோட ஒரு ஆர்டிகல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வருஷமும் கிரிப்டோகரன்சியும் சரி NFT-யும் சரி மிகப்பெரிய வளர்ந்து வரும் ஒரு முதலீடா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. 2022ல கிரிப்டோகரன்சி மார்க்கெட்டோட ஒரு வளர்ச்சி எப்படி இருக்கும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கிட்டயுமே இருக்கு. கண்டிப்பா எதாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வரைக்குமே கிரிப்டோகரன்சிக்குன்னு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஆனா 2022ல கண்டிப்பா கட்டுப்பாடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இந்தியால போன்ற நாடுகளை வந்து இதுவரை வந்து முழுசா கிரிப்டோ மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பமா இருக்கு. இது கிரிப்டோ கரன்சில மட்டும் கிடையாது, கேமிங் ஃபீல்டா இருக்கட்டும், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட ஒரு சில துறையில வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு கூட போன வருஷம் கூட முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவங்க அரசாங்கத்தில் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்தாரு. இந்த 2022ல கிரிப்டோ கரன்சி ஒரு ஏற்றத்தை சந்திக்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி 2022ல எல்லா துறையிலுமே வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜியா மாறும். முக்கியமா இதை நீதித்துறையில வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜியா மாறும். ஏன்னா இதை ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஹேக் செஞ்சிட முடியாது. ஒரு தரப்புல வந்து கிரிப்டோவை வந்து இது மணி லாண்டரிங் இது வந்து ஃபேக்னு பேசினாலும் இன்னொரு சைடுல இருந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்க ஒரு ஆட்கள் வந்து இருக்க தான் செய்யறாங்க. அதுவும் இல்லாம மிகப்பெரிய ஒரு முதலீடும் வந்து 2022 அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அவங்க நாட்டு பணத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரிப்டோ கரன்சியோட டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாவே தான் இருக்கு. ஆனா 2022ல இது அதிகரிக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறாங்க. அந்த நாட்டில் தானே கம்மியான ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உலக அளவில் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சியோட டிரான்சாக்ஷன் மிகப்பெரிய அளவில் வந்து உயர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா இதோட கரன்சி எல்லா நாட்டுக்கும் பொதுவான ஒரு கரன்சி. எந்த நாட்டில இருந்து எந்த நாட்டு வரைக்குமே எல்லாராலையுமே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் கிரிப்டோவை. அதனால நீங்க உலக அளவில் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சியோட டிரான்சாக்ஷன் தான் ரொம்ப அதிக ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. என்னமோ இந்த 2022ல கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் முடிஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் தப்பான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக லாசஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான இடத்துல கரெக்டான டைமிங்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வெப்சைட்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டடான பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே ட்ரேடிங் வியூலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து ஸ்டாக்ஸும் அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸோட ஐடியாஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படி கீழே வந்தீங்கன்னா அதோட பிரேக்கிங் நியூஸ் இருக்கும். மார்க்கெட் பேஜை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் இந்த நியூஸ்லையுமே ஆல் இன் ஒன் அப்படின்னு கூட எல்லா நியூஸ்மே வந்துடும். கிரிப்டோ ஆகட்டும், ஸ்டாக் ஆகட்டும், அப்புறம் கரன்சி ஆகட்டும், எல்லா நியூஸ்மே வந்து ஒரே பேஜில் வந்துடும். இந்த பிரேக்கிங் நியூஸை இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரிப்டோ வேணா கிரிப்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டேட்டுக்கு என்ன பிரேக்கிங் நியூஸாக இருக்கோ அந்த விஷயம் வந்து இங்கே ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கரன்சி இன்னைக்கு டேட்டுக்கான நியூஸ் வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ் பாண்ட்ஸ்னு எல்லா பிரேக்கிங் நியூஸ்மே ஒரே பேஜில் வந்து ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர். இந்த ஸ்க்ரீனர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேஜினே வந்து சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனர் வந்து நீங்கள் எந்த மார்க்கெட் வந்து வாஷ் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபாரெக்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபாரெக்ஸ் கிளிக் பண்ண உடனே இந்த ஃபாரெக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கரன்சி பேருமே வந்துடும். இதுல வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஈரோ யூஎஸ்டி. ஈரோ யூஎஸ்டி பேரை வந்து சர்ச் பண்ணனே அது டாப்ல வந்துடுச்சு. இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் லேபிள் ஒன்னு இருக்கு. இந்த லேபிள் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஃபாரெக்ஸ் கரன்சில வந்து ஏகப்பட்ட கரன்சி பேர் இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம நோட் பண்ணி ட்ரேட் பண்ண போறது கிடையாது. ஃபாரெக்ஸ்ல இருக்கக்கூடிய டாப் கரன்சியை தான் வந்து நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். அதுல ஒண்ணுதான் ஈரோ யூஎஸ்டி. அதனாலதான் நான் அதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லேபிளே வந்து ஒரு சில கலர் எல்லாம் இருக்கு. இந்த கலர் எல்லாம் வந்து கொடுத்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்கிரீனர் வந்து வெறும் சர்ச் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது அப்படின்னு கிடையாது. டெய்லர் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த லேபிள், இந்த லேபிள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த கரன்சி எல்லாம் வந்து ஷோ ஆகும். நான் ரெண்டு கரன்சியை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு ஈரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபி வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க கிரிப்டோ வேணாலும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டாக் வேணாலும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரிப்டோ வந்து எதுவுமே ஷோ ஆகல. ஏன்னா நான் அந்த மார்க் பண்ணி வச்சதை வந்து கிளிக் பண்ணிருக்கேன். இது எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா கிரிப்டோவுமே வந்து ஷோ ஆகும். நான் வந்து கிரிப்டோ வந்து மார்க் பண்ணி வைக்கல, அதனாலதான் அந்த ஃபில்டர்ல வந்து எதுவுமே காட்டல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரிப்டோ கரன்சியுமே வந்து காட்டுது. இதுல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரீனர் வந்து சர்ச் பண்ணுறதுக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேரை வந்து ஃபில்டர் பண்ணுறது தான் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பேரில் வந்து ரெண்டு மூணு ஸ்க்ரீனை வச்சு நோட் பண்ணிட்டு